உணர்வு மொழியும் வேறின்றி உயிரோடு கலந்து தமிழ் பேசும் அன்பு உள்ளங்களுக்கு கடிகை யூடியூப் சேனலின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு எடுத்த நூர் நடுகள். நன்றி மறவா ஜீவனுக்காக நன்றியுடன் எடுக்கப்பட்ட நடுகள். சங்க இலக்கியத்தில் நாய்கள். பெருங்கற்காலம் தொட்டே மனிதர்களுடன் பயணித்து வருகின்ற நாய்கள் வேட்டைக்காகவும் காவலாகவும் செல்ல பிராணியாகவும் நாய்களை வளர்த்து வருகின்றனர். நாய்களை சங்க இலக்கியங்கள் நமலி ஞாலி என்று கூறுகின்றன. சினமுற்ற வேட்டை நாய்களை கதநாய் என்றும் குறிப்பிட்டுள்ளன. மான், முயல், பன்றி, உடும்பு போன்றவற்றை வேட்டையாடுவதில் நாயின் பங்கு குறிப்பிடத்தக்கது. சங்ககால தமிழ் சமுதாயத்தில் ஒரு ஆண் மகன் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது கையில் ஒரு வேலுடன் வேட்டை நாய் பின்தொடர செல்வது பெரு வழக்காக இருந்தது. வீட்டு நாய் வேட்டை நாய்களை பற்றி மட்டுமின்றி காடுகளில் வாழும் செந்நாய்களை பற்றியும் நீர்நிலைகளில் வாழும் நீர் நாய்களை பற்றியும் சங்ககால புலவர்கள் இலக்கியங்களில் பதிவு செய்து வைத்துள்ளனர். சொன்றி நம்மளி தந்த மனவுச்சுள் உடும்பின் வரைகால் யாத்தது வைந்தோறும் பெருக்குவீர் என்ற பெரும்பானாற்றுப்படை வரி வேட்டுவ குடிகளான எயினர் இன மக்கள் நாய்களை கொண்டு வேட்டையாடிய ஊன் உணவை பற்றி கூறுகிறது. கான் உரை வாழ்க்கை. கதநாய் வேட்டுவன் என்ற புறப்பாடல் வரி கானகத்து வாழ் வேட்டுவனையும் அவனோடு இணைந்து வாழ்ந்த நாயையும் குறிக்கிறது. குறிஞ்சி நிலத்தில் வேட்டைக்கு பயன்பட்ட நாய்கள்தான் பின்னர் மெல்ல மருது நிலத்து மக்களால் ஆணிரை காவலுக்கு பயன்படுத்தப்பட்டன. அவ்வாறான நாய்கள்தான் பட்டி நாய்கள் என்று பெயர் பெற்றன. சங்ககால தமிழர்கள் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாயானது காவலுக்கு பரவலாக பயன்படுத்தப்பட்டது. பல பாடல் வரிகளில் வழியாக அறிய முடிகிறது. வீட்டுக்கு வெளியில் பந்தக்காலில் கட்டி வைக்கப்பட்ட நாயானது காவலில் சிறந்து விளங்கியதை பெரும்பானாற்றுப்படை கீழ்காணுமாறு கூறுகிறது. கணைக்கால் பந்தர் தொடர் நாயாத்த துன்னரும் கடிநகர் பெரும். 125 காதலன் தன்னை சந்திக்க இரவு நேரத்தில் தனது வீட்டுக்கு வரும்போது காவலர்களாலும் காவல் நாய்களாலும் அவனுக்கு ஏற்படக்கூடிய இடையூறினை பற்றிய கவலையுடன் கூறுகிறாள் செல்வந்தரின் மகளான ஒரு காதலி. காவலர் கடுகினும் கதநாய் குறைப்பினும் குறி. 240 காவல் நாயானது வீட்டில் வளர்க்கப்பட்டு ஆடுகளுடன் சேர்ந்து கொண்டு வீட்டு முற்றத்தில் துள்ளி விளையாடி மகிழ்ந்திருந்ததை காட்டும் சங்கப்பாடல்கள் உள்ளன. கூர் உயிர் ஞமலி கொடுந்தாள் ஏற்றை ஏலக தகரோடு உகழும் முன்றில். 140 நெல் உழு பகட்டொரு கரவை துண்ணா மேலக தகரோடு எகினும் கொட்கும் பெரும். 326 நெல்லுக்கு உப்பு வாங்கலையோ என்று கூவியவாறு உப்பு விற்று கொண்டு தெருவில் வருகிறாள் ஒரு பெண். அவளது சத்தத்தை கேட்ட ஒரு நாய் வீட்டுக்கு வெளியே வந்து அவளை பார்த்து குறைக்க அப்பெண் அஞ்சி நடுங்குவதனை ஓவியமாக காட்டும் அகநானாற்று பாடல் வரிகள். நெல்லின் நேரே வெண்கள் உப்பு என சேரி விளையுமாம் கூறலில் மனைய விழி அறி நமளி குறைப்ப வெறிய மதர் கயல் மலைப்பின் அன்னக்கண். 140 செல்வந்தர் வீடுகளில் வளர்க்கப்பட்ட காவல் நாய்களுக்கென்று தனித்தனியாக ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. மரக்கலிகளை கொண்டு பொருத்தி செய்யப்பட்ட ஒரு கதவும் அந்த அறைக்கு இருந்தது. சாரல் மலையுடன் குளிர்ந்த காற்று வீசிய போது இந்த அறைக்குள் இருந்த காவல் நாய்கள் குளிரால் நடுங்கிய
காட்சியை கீழ்காணும் நற்றினை பாடல் விளக்குகிறது. பெயல் உரு தன் வழிப்போர் அமைக்கதவ, புரைத்தரும் தூப கூர் ஏயிற்று, எகினம் நடுகும் நன் நகர். நற்றினை 132. சங்க இலக்கியத்தில் பெரிதும் பேசப்பட்ட இந்த வாயில்லா ஜீவனுக்கும் ஒரு நடுகல். வரலாற்றின் மீது ஆர்வம் வந்த காலம் தொட்டே இந்த நடுகளை பார்க்கும் ஆவல் இருந்தது. அதற்கான வாய்ப்பு தற்போதுதான் கிடைத்தது. எடுத்த நூல் நடுகள். திருவண்ணாமலை செங்கம் சாலையில் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எடுத்த நூல். இவ்வூரில் உள்ள ஒரு வயல்வெளியில் உள்ளது நடுகள் மண்ணில் பாதி புதைந்த நிலையில் உள்ளது. நடுகல்லில் வீரன் பிரத்யாலிடாசனத்தில் நிற்கின்றான். அவன் பின்னால் ஒரு நாய் நிற்கின்றது. காவலனை கள்வர்கள் வீழ்த்தி விடுகிறார்கள். வீரனுக்கு துணையாக நின்ற நாய் அந்த அடிப்பட்ட வீரன் கிடந்த இடத்திலேயே அவனை அடித்து வீழ்த்திய இரு கள்ளர்களோடு போரிட்டு வீழ்த்தி வெற்றி கண்டது. இந்த நடுக்கல்லில் 2 கல்வெட்டுகள் உள்ளன. ஒன்று வீரனுக்கும் இன்னொன்று நாய்க்கும். கல்வெட்டு வாசகம் வீரருக்கான கல்வெட்டு. கோவிசிய மைந்திர பருமர்க்கு 34வது வானங்கோ அரைசரு மருமக்கள் பொற்கொற்றை பொற்றொக்கை ஆர் இளமகள் கருண் தேவகத்தி தன் நெருமை புறத்தே வாரி பட்டான் கல். கோவிலென்னும் நாய் கல்லனை கடித்து காத்திருந்தவாறு. செங்கம் பகுதியில் நடுக்கற்களை வழிபடும் வழக்கம் என்றும் உள்ளது. இப்பகுதி மக்கள் நடுக்கற்களை வேடியப்பன் என்று அழைக்கிறார்கள். இங்கு பிறக்கும் முதல் குழந்தைக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் வேடியப்பன் என்றும் பெண் குழந்தையாக இருந்தால் வேடியம்மா என்றும் பெயர் வைக்கிறார்கள். சங்க இலக்கியத்தில் நடுகள் வழிபாடு பற்றி பல பாடல்கள் உள்ளன. இல்லடு கல்லின் சில் குறி சிறூர் புடை நடுக்கல்லின் நாட்பலியூட்டி நன்னீராட்டி நெய்நரை கொலிய மங்குள் மாப்புகை மறுகுடன் கமலும் அருமுனை இருகைது. புறநானூறு 329. நாகுமுலை அன்ன நரும்பூங்கரந்தை விறகு அரியாளர் மரபிச்சூட்ட நிறை இவன் தந்து நடுகள் ஆகிய வெண்வேல் விடலை. அம்பொடு துலங்க ஆண்டு ஒளிந்தன்றே உயரிசை வெறுப்பத் தோன்றிய பெயரே மடஞ்சாள் மண்ணி அணிமயிர் சூட்டி இடம்பெயர் கொள்ளா சிறுவலி படஞ்சை பந்தர் கல்மிசையதுவே. இது போன்ற வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள கடிகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்